ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். லாஸ்ட் மந்த் சென்னையில் YMCA கிரவுண்டில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் புக்ஃபேருக்கு போயிருந்தேன். சும்மா சாதாரண புக்ஃபேர் இல்லை மக்களே, இன்டர்நேஷனல் புக்ஃபேர். கிட்டத்தட்ட 1000 அரங்குகளோட மிக பிரம்மாண்டமாக இருந்தது இந்த இன்டர்நேஷனல் புக்ஃபேர். இதுவரை இந்த மாதிரியான புக்ஃபேருக்கு நான் போனதே இல்லை, ஆனால் இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புக்ஃபேர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த பதிவை தாமதமாக பதிவேற்றம் பண்ணினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த புக்ஃபேரோட லாஸ்ட் டேக்கு தான் நானும் போயிருந்தேன். ஸோ அங்கெடுத்த காணொலியை இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்லோட் பண்ணுறேன். நான் பார்த்த பல புத்தகங்களோட தொகுப்பு தான் இந்த காணொலி. பார்க்கும்போதே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பதிவோட லாஸ்ட்டில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைபர் கிரைமிங் இந்த புக் வரல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புக்ஃபேரோட உள்ளே போகும்போதே பெரிய திருவிழா மாதிரி இருந்ததுங்க. இந்த புக்ஃபேரில் புக் ஸ்டாலில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டாலில் கிடைக்கும் அப்படிங்கிறதையே ஒரு தனி புக்லெட் மாதிரி கொடுத்தாங்க. இதை பார்க்கும்போதே இந்த புக்ஃபேரோட பிரம்மாண்டம் தெரிஞ்சது மக்களே. தூத்துக்குடி மதுரையிலலாம் புக்ஃபேர் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பப்ளிகேஷன்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கடலில் மூழ்கவும் முடியாமல் மிதக்கவும் முடியாமல் தத்தளிச்சுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது இந்த இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர். எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச புத்தகமாக தான் இருந்தது மக்களே. சின்ன வயசு பசங்களுக்கு பெயிண்டிங், டிராயிங், வாய்ப்பாடு, ஆனாவனா சார்ட்ல இருந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸ்பேஸ் ரிசர்ச், அப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகம், அறிவியல், விஞ்ஞானம், கல்வி, விவசாயம்னு வெறும் ஒரு வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு புத்தகங்கள் கொட்டி கிடந்தது இந்த அரங்கத்துல. ஆஹா, இத்தனை நாள் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் வருஷா வருஷம் இந்த புக் ஃபேர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் நல்லா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. காலையில் அப்படி உள்ளே போனோம்னா வெளியே வரும்போது ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் செம இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த புக் ஃபேர். எல்லா ஸ்டால்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வரும்போது நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பிரிவான சைபர் கிரைமிங் மக்களுக்கான அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரமாக நான் என்ன தான் நடக்குது அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலேயே செம்ம கிரேட்ங்க. இப்போ பரபரப்பாக இருக்கிற இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் சைபர் அஃபென்ஸ் வருது அப்படின்னும், அதிலிருந்து மக்கள் தங்களை எப்படி சேஃபாக பாதுகாக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் மக்கள் இதெல்லாம் கேட்கவா போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் புக்ஃபேரில் நிறைய மக்கள் தானாகவே முன்வந்து அங்கே நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய சந்தைகளை தீர்த்துட்டு போனதை பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருந்த காவலர் தாங்களாகவே முன்வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம் யூஸ் பண்ணுற சாதாரண பட்டன் ஃபோன்லேருந்து விலை உயர்ந்த ஃபோன் வரை எப்படியெல்லாம் மொபைல் மூலமாக மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற ஃபோன் காலில் இருந்து இபி பில் கட்டலை, திருமண தகவல் மையம், உங்கள் மொபைல் நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு, இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு, அதிலிருந்து நம்ம எப்படி விழிப்புணர்வு ஆகணும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக விளக்கமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைபர் கிரைமிங். அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் குறித்த புகார்களுக்கு 1930 அப்படிங்கிற நம்பரையும் நோட் பண்ணிக்க சொன்னாங்க. நான் நோட் பண்ணிக்கிட்டே, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. என்ன ஒரு சின்ன வருத்தம் தான் மக்களே, இங்கே வெளியில் டீ ஸ்டால் பக்கமாக இருந்த இந்த சைபர் கிரைம் பூத் இங்கே போடாமல் உள்ள புக் ஃபேருக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக கொண்டு சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் போலீஸ் சொன்ன எல்லா விழிப்புணர்வையும் முத்துவும் 30 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களே. ஸோ எப்படியெல்லாம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா எந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சது, எந்த புத்தகம் நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, வருஷம் வருஷம் நடக்குது இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். ஸோ நெக்ஸ்ட் இயர் போய் பார்த்துக்கலாம். அப்படியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை மக்களே.